சித்திரை முதல் நாளான இன்று தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு வழக்கமான உற்சாகம் இன்று காணப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தினத்தில் வீடுகளில் மக்கள் படையிலிட்டு வழிபடுவதுடன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் தற்போது கொரோனா பாதிப்பால் பக்தர்கள் வருகை அனைத்து கோவில்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முக்கிய கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வெறிச்சோடி உள்ளன என்றாலும் சித்திரை முதல் நாளை மக்கள் தங்கள் வீடுகளிலேயே இருந்து கொண்டாடி வருகிறார்கள் கேரளாவில் விஷு பண்டிகையாக இந்த புத்தாண்டு கொண்டாடப்படும் கேரளாவை ஒட்டியுள்ள நாகர்கோவில் கன்னியாகுமரி கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் வசிக்கும் மக்கள் விஷு பண்டிகையை கொரோனா பாதிப்புடன் வீடுகளுக்கு உள்ளேயே கொண்டாட வேண்டிய நிலை ஏற்பட்டது கேரளாவை பொறுத்தவரை விஷு நாளுக்கு முதல் நாள் இரவிலேயே பூஜை அறையில் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை தட்டில் வைத்து அதிகாலை எழுந்ததும் அதனை பார்த்து கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆண்டு ஊரடங்கால் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் தேவையான பழங்களை வாங்கி வைத்து உற்சாகமின்றி விஷு பண்டிகையை வரவேற்க வேண்டியிருந்தது கொரோனா பாதிப்பு பண்டிகைகளையும் விட்டு வைக்கவில்லை தமிழகத்தில் சித்திரை திருநாளாகவும் வடமாநிலங்களில் பைசாகி பிஷு என்று பல்வேறு பெயர்களிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் தம் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனா் வைசாகி ரங்கோலி விஷு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் இந்த நாளில் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் நாட்டின் உறுதியான கலாச்சார பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் சின்னமாக இந்த பண்டிகைகள் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக பைசாகி விஷு புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகள் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கைகளை கொடுக்கும் தருணங்களாக அமைந்துள்ளன என்று கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சோதனையான காலத்தில் உள்ள சூழலில் இதுபோன்ற பண்டிகைகள் உத்வேகத்தை அளித்து வழிகாட்டுதல்களை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் இந்த பண்டிகைகள் வழங்கட்டும் என்று கூறியுள்ளார் ஒடியா புத்தாண்டு மற்றும் மகா பனா சங்கராந்தி ஆகிய பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழகமும் தமிழக மக்களும் இந்த ஆண்டு வளமான எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் முன்னேறி செல்ல வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மாநிலத்தில் நிலவி வரும் கோவிட் தொற்று பரவலை தடுத்திட மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வழிகாட்டு நெறிகளை கவனத்துடன் பின்பற்றி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டில் தமிழர்தம் இல்லங்களில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் தமிழினம் அனைத்திலும் வெற்றி வாகை சூடட்டும் என்றும் கூறியுள்ளார் மக்களின் வாழ்வில் இன்ப ஒளி பெருகவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார்